இளங்கற்பதிமுருகனுக்கு அரோகர புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரு திருப்புகள் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் அருணகிரிநாத சுவாமிகள் பிரபுடதேவராயன் அரசனுடைய அரண்மனையிலே அதல சேடனாராட அகில மேறு மீதாட அபின காளி தானாட அவளோட என்ற திருப்புகழை பாடி எல்லோரும் எச்சத்தக்க அளவில் முருகப்பெருமானை வரவழைத்து எல்லோரும் கண்டுகளிக்கும்படி செய்தார்கள் அவருக்கு பக்தி இருந்தது பக்தியால் ஆளுன்னை பலகாலம் பற்றியே மா திருப்புகள் பாடி அப்படின்னு சொல்வார் ஒரு திருப்புகளில் அந்த திருப்புகழைப் பாடி அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை அந்த அரச சபையிலே வரவழைத்தார்கள் எல்லா பக்த கோடிகளும் முருகப்பெருமானை கண்டு தரிசனம் பெற்று ஓ முருகா முருகாச்சரணம் முருகாச்சரணம் என்று கூக்குரலிட்டு அழுதார்கள் வேதங்கள் காணாத திருவடி முப்பத்தி முக்கோடி தேவர்கள் காணாத திருவடி அருணகிரிநாதர் பொருட்டு பிரபுட தேவராயின் அரச சபையிலே எழுந்து அருளினார் காட்சி தந்தார் மறைந்தார் அது கண்டு களிப்புற்ற பக்த கோடிகள் அருணகிரிநாதருடைய திருவடியிலே விழுந்து நமஸ்காரம் செய்து அவருடைய திருக்கரங்களால் திருநீர் வாங்கி கொண்டு ஓம் முருகா ஓம் முருகா என்று கூக்குரலிட்டு அழுது கொண்டே சபையை விட்டு வெளியே சென்றார்கள் இந்த நிகழ்ச்சி நேற்றைய தினம் நடைபெற்றது இன்று இந்த நிறைதரு திருப்புகழிலே நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையிலே வியக்கத்தக்க அதிசயங்கள் அருணகிரியால் நடைபெற்றது அருணகிரி என்ற ஒரு பக்தனால் முருகப்பெருமான் திருவண்ணாமலையிலே எழுந்து காட்சி தந்தார் இது எல்லாரும் அறிந்ததே அப்படி என்ன இந்த ஸ்தலத்திற்கு ஒரு முக்கியத்துவம் திருவண்ணாமலை ஸ்தலத்திற்கு நினைத்தாலே முக்தி தரும் இந்த ஸ்தலத்திற்கு என்ன முக்கியத்துவம்னா இந்த ஸ்தலம் சோணகிரி என்று அழைக்கப்படும் சோனகிரி சோணாச்சலம் அருணகிரி அருணாச்சலம் என்றெல்லாம் இந்த ஸ்தலத்தை அழைப்பார்கள் பஞ்சபூத ஸ்தலத்தில் திருவண்ணாமலை தேயு ஸ்தலம் தேயு என்றால் அக்னி ஸ்தலம் அக்னி ஸ்தலம் என்று பெயர் பல சித்தர்கள் இங்கே வந்து தபம் செய்து முக்தி அடைந்த ஒரு மாபெரும் புண்ணியமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்திலே தான் ரமண மகரிஷிகள் சேஷாத்ரி சுவாமிகள் விசிறி சுவாமியார் மற்றும் பல எண்ணற்ற சித்தர்கள் இந்த ஸ்தலத்திலே தியானங்கள் செய்து எல்லாம் வல்ல அருணாச்சலேஸ்வரருடைய திருவடியை அடைந்தார்கள் அப்பேற்பட்ட புண்ணியமான ஸ்தலத்திலே அருணகிரி தோன்றியது ஒரு புண்ணியம் அது மட்டுமல்லாது முருகப்பெருமானுடைய திருவாக்கால் திருப்புகள் கிடைத்தது இரண்டாவது புண்ணியம் இதையெல்லாம் சென்ற பிறவியில் அருணகிரிநாத சுவாமிகள் செய்த பூஜையினுடைய மகத்துவம் அப்பேற்பட்ட திருவண்ணாமலையிலே நிறைய திருப்புகளை அருணகிரிநாதர்கள் பாடினார்கள் அதில் ஒரு திருப்புகள் இரவு பகர் பல காலம் இயலிசை கூறி இரவு பகல் பல காலம் இயலிசை கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவஞான பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவஞான அருணரு சற்புதல் போனே அருணகிரி பெருமாளே என்ற திருப்புகழை அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக முருகனுடைய எதிரிலே நின்று பாடுகிறார் இந்த பாட்டினுடைய விளக்கம் ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சதா சர்வகாலம் இரவு பகல் பல காலம் சதா சர்வகாலம் காலை அல்ல மாலை இரவு எல்லா நேரத்திலையும் பகவானுடைய திருவடி பேரின்பத்தை நாம் பாடுதல் வேண்டும் இரவு பகல் பல காலம் நாளைக்கு பாடிங்களாம் நாளை மறுநாள் பாடிக்கலாம் இன்றைக்கி ஓய்வில்லை அப்படிலாம் சிந்திக்கக்கூடாது நினைக்கக்கூடாது மாபெரும் தவறு ஒரு மனிதனாக பிறந்தவன் யாராக இருந்தாலும் சரி அணுதினமும் அந்த முருகப்பெருமானை நினைத்து ஒரு திருப்புகழாவது பாட வேண்டும் இரவு பகல் பலகாலம் காலம் இயல் இசை முத்தமிழ் கூறி முத்தமிழ் இயல் இசை நாடகம் அதெல்லாம் திருப்புகழை நிறைய கொண்டாந்து குவிச்சிருக்காரு சுவாமிகள் இறைவனுடைய புகழை இரவு பகலமாக எல்லா நேரங்களிலும் மறவாமல் பாடி துதிய வேண்டும் போற்ற வேண்டும் இறைவனை அதுதான் இரவு பகல் பல காலம் இயலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே அப்படின்றார் திறமதனை தெளிவாகன்னா திறம்னா நிலையானது இந்த உலகத்தில் நிலையானது இது எது நம்ம நினச்சின்னு இருக்கோம் நாம் பெற்ற செல்வங்கள் நாம் படித்த படிப்பு காரு பங்களா வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாம் வந்து நிரந்தரம் நினைச்சென்று அதெல்லாம் நிரந்தரம் இல்லை மண் மலை கடல் மதி கதிர் முதலிய அனைத்தும் நிலையில்லாதது இறைவனுடைய திருவடியே நிலையானது அந்த திருவடியை நினைத்து அணுதினமும் நாம் உருகி பாடித் துதிய வேண்டும் நிலையில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லரிவாய்மை கட என்று திருக்குறளில் அழகா வள்ளுவர் பிறந்தகை சுட்டிக்காட்டுகின்றார் மனிதனாக பிறந்த நாம் ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானை மறவாது இந்த திருப்புகழை பாட வேண்டும் நிலையான உடம்பு பதவி செல்வம் ஆண்மை வீரம் எல்லாம் இன்று இருக்கும் நாளை பார்த்தால் எதுவும் இருக்காது நம்மளிடம் வயதாக கிழப்பருவம் நெருங்கிவிடும் வீரம் போய்விடும் செல்வம் இன்னொரு இடத்தில் சென்று அடைந்துவிடும் ஆனால் நிலையானது இறைவனுடைய திருவடி பேரின்பம் இந்த திருவடி என்ன செய்யும் இந்த திருவடி இறைவனுடைய திருவடி முக்தி பேரின்பத்தில் கொண்டு சேர்க்கும் அதனால் அருணகிரிநாதர் இரவு பகல் இசை இயலிசை கூறி நிலையான உலகத்தில் எல்லாம் நிலையற்றது இறைவனுடைய திருவடி நிலையானது அந்த நிலையான வஸ்துவாகிய இறைவனுடைய திருவடியை அனுதினமும் நாம் துதித்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் நிலையான பரம்பொருள் ஒன்றே அதுவே முருகன் என்றார் பெரும் கருணையுடன் காட்சி தருபவனும் முருகவேல்தான் முருகப்பெருமான் மேலான மங்களமான உண்மை ஞானப்பொருள் அதனால்தான் அருடகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகழில் நிலையான வஸ்துவாகிய இறைவனுடைய திருப்பாதங்களை நாம் அனுதினமும் துதி செய்ய வேண்டும் பரகருணை பெருவாழ்வே பரகருணைப் பெருவாழ்வே பரசிவ சிவ தத்துவஞான அரணருள் சற்புதல் அருணகிரி பெருமானே திருவண்ணாமலையிலே வீற்றிருந்து பக்த கோடிகளுக்கு எல்லாம் நன்மை தருபவர் யார் என்று இந்த திருப்புகழ் அழகாக சொல்கிறார் திருவண்ணாமலையிலே இருக்கார் அவருக்கு திருப்புகழை வாரி தந்த வள்ளல் அப்பேற்பட்ட வள்ளல் பெருமானாகிய முருகப்பெருமான் யார் அப்படின்றது இந்த திருப்புகளை சொல்கிறார் அரணருள் சற்புதல் போனி அரணருள் பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய சத்புதல்வன் எல்லாவற்றையும் வாரி தருபவன் அசத்தில் சத்து சத்து உள்ள புத்திரன் பக்த கோடிகள் எதை எதை யாசிக்கின்றார்களோ எதை எதை வேண்டத்தக்கது நீ வேண்ட முழுதும் தருவோயினி அப்பேற்பட்ட பரம்பொருளாகிய திருவண்ணாமலையிலே குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானாகிய கந்தவேளை இரவு பகல் பல காலம் முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான அரணருள் சற்பொதல் போனே அருணகிரி பெருமாளே என்று பாடி முடித்தார் இப்படி திருவண்ணாமலையிலே அதிசயமிக்க திருப்புகழ்களை அருணகிரிநாதர் பாடி முடித்தார்கள் அது மட்டுமல்ல முருகப்பெருமானை நாம் எப்படி வணங்க வேண்டும் திருநீர் எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அழகாக ஒரு திருப்புகளில் சொல்கிறார் ஆறுமுகம் 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 ஆறு தடவை சொல்றார் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையை என்று நாளும் அனுதினமும் காலையில் மாலையிலும் பக்த கோடிகள் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று ஆறு தடவை யார் சொல்லி துதிக்கின்றார்களோ அவருடைய திருவடியை நினைத்து நாம் மகிழ்ந்து அவர்களுடைய திருக்கடங்களால் திருநீர் வாங்கி நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று அழகாக இந்த திருப்புகளில் சொல்கிறார் அடுத்தபடியாக நாளைய தினம் இந்த நிறை தரும் திருப்புகளில் வேறு திருப்புகள் சிலவற்றை நாம் சிந்திப்போமாக